இந்த அருமையான கடை வந்து பார்த்தீங்கன்னா திருவர்காடு பக்கத்தில் எஸ்கேடியூ ஸ்கூல் இருக்கு, எஸ்கேடியூ ஸ்கூல். அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெட் எண்டு வந்து மெக்கானிக் ஷாப் இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா கடை இருக்கு. அந்த ரெண்டு கடைக்கும் சென்டரில் இந்த பிரெட் ஆம்லேட் கடை இருக்கு. இந்த பிரெட் ஆம்லேட் கடையில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஊட்டி டீ தூள். நாங்க சேல்ஸ் பண்றோம். நீங்க வெளியெல்லாம் வாங்கினா 100 கிராமே பார்த்தீங்கன்னா 73 ரூபா 76 ரூபா வாங்குறீங்க. இது வெறும் 100 ரூபா தான் கால் கிலோ டீ தூள். இது டைரெக்டா எங்க ஊட்டியிலேருந்தே கொண்டு வந்து நாங்க டைரெக்டா சேல்ஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்லேட் போடுறோம். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் சாதாரணமாக தான் உங்களுக்கு ஆம்லேட், ஆஃப் ஆயில், ஃபுல் ஃபாயில், எக்கு பொடிமா, கரண்டி ஆம்லேட், எக்கு கலக்கி, ஆம்லேட், ஆஃப் ஆயில், ஃபுல் ஃபாயில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எக்கு பொடிமாஸ் வந்து 2 முட்டை போட்டு உங்களுக்கு மாஸாக கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். அடுத்தது கரண்டி ஆம்லேட் வந்து உங்களுக்கு 20 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்கு கலக்கி உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பாருங்க, மசாலா பிரெட் ஆம்லேட் வந்து 40 ரூபா. நீங்கள் சாதா பிரெட் ஆம்லேட் வந்து 30 ரூபா தான். சாதா பிரெட் ஆம்லேட் நிறைய இடத்துல நீங்கள் சாப்பிடுவீங்க, ஆனால் மசாலா பிரெட் ஆம்லேட் நீங்கள் வந்து அவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது வந்து இந்த கடைக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து வந்து இந்த லெமன் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு லெமன் டீ வந்து அது வந்து 10 ரூபீஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டுருக்கோம். ஏன்னா கடை தான் பார்க்க சின்னதாக இருக்குது, தவிர நிறையா ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நிறைய பேர் வந்து இங்கே வந்து நிறைய பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றாங்க, கரண்டி ஆம்லேட் சாப்பிட்றாங்க, சிலோன் ரொட்டி இது வந்து ஃபேமஸ். வந்து நைட்டில் வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்குது, வெஜிடபிள் குருமா இருக்குது. சப்பாத்தி வெறும் 10 ரூபா தான். அது இல்லாமல் சிலோன் ரொட்டி வந்து இருக்குது. அந்த சிலோன் ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடை பெருசில் இருக்கும், அருமையாக இருக்கும். 50 ரூபா தான் சிலோன் ரொட்டி. அது ஒரு ஆள் வந்து சாப்பிட்டா ஆயிரும், ஃபுல்லாகிடும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஈவினிங் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்நாக்ஸும் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம். பாருங்க, கரண்டி ஆம்லேட் உங்கள்கிட்ட செய்ய போகிறேன். இந்த கரண்டி ஆம்லேட் வந்து ஈஸியான வேலை தான், நிறைய பேர் அது கரண்டி ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஒரே ஒரு முட்டை வந்து நீங்கள் பாருங்க உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு முட்டை எக்கு உடச்சி ஊற்றிட்டு, ஓகேங்களா, லைட்டாக சால்ட்டு, லைட்டாக ஒரு கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் நல்லா கலக்கிங்க. ஓகேங்களா, கலக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிங்க. ஆயில் நிறைய ஊற்றிட்டு அடுத்தது பாருங்கள் இவ்வளோ தான். ஓகேங்களா, கரண்டி ஆம்லேட் வந்து ஈஸியானது தான். நல்லா கரண்டி ஆம்லேட் நல்லா வேக விடணும். செட் ஆகிற வரை நம்ம என்ன செய்யணும், வேக விடணும். இடையில நல்லா கொஞ்சம் ஆயில் நீங்கள் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, பாருங்க அவ்வளோதாங்க. இதுதான் கரண்டி ஆம்லேட் வந்துச்சு பார்த்தீங்களா. லைட்டாக பெப்பர் போடலாம், லைட்டாக பெப்பர் போட்டு நீங்கள் லைட்டாக சாஸு சைடில் சாஸ் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது சில்லி சாஸ் வைக்கலாம். அடுத்தது மைனஸ் வைக்கலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். அடுத்து லைட்டாக புதினா வைக்கலாம். இத்தனை ஐட்டமும் நாங்கள் ஒரு சாதாரண கரண்டி ஆம்லேட்டுக்கு இந்த கடையிலேருந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா, வெறும் 20 ரூபீஸ் தான். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கேயே வந்து தேங்க்யூங்க. இதுங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம்.
இதுவும் சாஸும் வேற லெவலில் இருக்கு. இந்த இந்த சாஸும் நல்லா இருக்கு. புதினாவும் நல்லா தான் இருக்கு. வாங்க தந்தா சூப்பராக இருக்கு எல்லாம். வாங்க தந்தா இந்த கடையில் வாங்குங்க. வணக்கம். இப்போ வந்து நம்ம கடையில் வந்து பிரெட்டு பொடிமாஸ் வந்து போடுறோம். இந்த பிரெட்டு பொடிமாஸோட ரேட்டு வந்து வெறும் 60 ரூபா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம், நல்லா ஒருத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து